என்னுடைய கலைப்பயணம் இதுக்கப்புறம் என்னுடைய இறைப்பயணமாக இருக்கும். உஷா நேரம்னால எல்லாருமே இங்கே தொழில் ஆரம்பிச்சிட்டோம். மாதிரி படப்பட படங்குது. தண்ணி கொஞ்சம் ஹஜ் தண்ணி குடிக்கணும், எனக்கு தாகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பாவங்களை எல்லாரும் ப்ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ ரியாத் ஷோ ரொம்ப 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 நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்டேருந்து சொந்தக்காரவங்கள்டெல்லாம் எல்லாம் ஓகே பாய் சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நேற்று வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் என்னுடைய கலைப்பயணம் இதுக்கப்புறம் என்னுடைய இறைப்பயணமாக இருக்கும். ஸோ நானும் அம்மாவும் உம்ரா கிளம்பிட்டோம். இன்ஷால்லா நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக துவா செய்யணும். அண்ட் நாங்களும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்வோம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு அம்மாட்ட சொல்லுவீங்க நிறையா துவா கேளுங்க அப்படின்னு. ஆனால் நிஜமாக எல்லாருக்காகவுமே துவா கேட்குறோம் நாங்கள். நிறைய பேர் எங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் அண்டு யூடியூப்லையும் மெயில் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும்னு சொல்லுங்கள். அவங்க பேர்லாம் நோட் பண்ணியிருக்கேன், நான் கண்டிப்பாக அங்கே போய் சொல்லுவேன். நிறைய 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 உங்களுக்கு நன்மைகள் சேரும். ஸோ நாங்களும் நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு நீங்களும் துவா செய்யுங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு நான் நிறைய பேருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்கெல்லாம் நம்மளை பார்த்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ நன்றி நன்றி நன்றி. எந்த அளவுக்கு நான் வீடியோ காட்ட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு எமோஷ்னலான வீடியோ. ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. நானுமே ரொம்ப எமோஷ்னலாக தான் அதை பார்ப்பேன். ஸோ நான் ரொம்ப எமோஷ்னலாக தான் அதை மீட் பண்ணுவோம். நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போதே ஒரு மாதிரி இப்போவே படப்படாயிடுச்சு. அங்கே போனால் இன்னும் ரொம்ப எமோஷ்னல் ஆயிரும். ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அக்கா நல்லா கொஞ்சம் வீடியோ எடுத்து அனுப்புங்க, எங்களுக்கு சும்மா நார்மலாக ஏனோ தானோன்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு நிறைய பேரோட மெசேஜ் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன் அந்த இடங்கள். அண்ட் நான் வெயிட் பண்ணுறது தான் அங்கே சஃபா மலை தான். ஏன்னா அங்கேருந்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் அம்மாவும் நானும் பேசிகிட்டு இருந்தோம் நமக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு. ஸோ சஃபா வந்துட்டா. ஆனால் இங்கே நெக்ஸ்ட் டைம் தான் சஃபாவை கூட்டிகிட்டு வரணும். சஃபா மலை மருவா மலைன்னு மக்கா எல்லாமே. அண்ட் நீ முன்ன மாதிரி இல்லை இப்போது நமக்கு ஸ்லாட் வாரியாக தான். மதினாவுக்கும் முன்ன மாதிரி கிடையாது, ஸ்லாட் வாரியாக தான். நம்ம இன்றைக்கி 6 மணிக்கு ஸ்லாட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. மதினாவுக்கு நைட்டு 9 மணிக்கு ஸ்லாட்டு. ஸோ அதனால் இனிமேல் வர்றவங்க என்ன பண்ணுங்கன்னா முன்னாடியே எல்லாம் மத்தியானமாக புக் பண்ணிடுங்க. ஆனால் மதினா பெண்களுக்கு இரவு நேரத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் தான் அதுவுமே தெரியும். அதுக்கப்புறம் ஜித்தாலேருந்து மெக்காவுக்கு ஃப்ரீயாக பஸ் விடுறாங்க. 3 பஸ் ஏதோ சொன்னாங்க, கேட்டேன். ஸோ அந்த மாதிரி வர்றவங்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. மழை நேற்றும் மழை இன்றைக்கும் மழை. ஆனால் அது மழையோடு போய் நாங்கள் உம்ரா பண்ணிட்டு வர்றோம். அப்படியே தொடர்ந்து பாருங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ள. தொழுகை நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எங்கே இருக்கோமோ அங்கங்கே தொழுதுடணும். உஷா நேரம்னால எல்லாருமே இங்கே தொழ ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழி நடந்துற போகிற வழி எல்லா இடங்கள்லையுமே தொழுகை ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவால் உட்கார முடியாதுன்னு நான் வீட்டிலேருந்தே சேர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பெரியவங்களோட வந்தீங்கன்னா சேரோட வந்துடுங்க. தொழுகை முடிஞ்ச உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிளைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எங்கே நிற்கிறோமோ அந்த இடத்துல தொழுதுக்கலாம். அப்படி தான் இங்கே எல்லாருமே தொழுவாங்க. நாங்கள் போன டைம் வரும்போது தான் ரோட்டில் எல்லா இடங்கள்லையுமே. ஸோ அவங்களும் தொழுது முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ அப்படியே ஹரத்தை நோக்கி போயிட்டு உள்ளே இருக்க எல்லா இடங்களையும் முடிந்தவரை நான் என்னுடைய ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இந்த ஆசைங்க மக்களே. அது மாதிரி முன்னாடி வரும்போது எப்போ வேணாலும் உள்ளே வரலாம். ஆனால் இப்போ என்னோடய பர்மிட் முடிகிறதுக்குள்ளேயே நான் உமரா பண்ணிவிட்டு வந்துடணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய உமராவையும் சேர்த்து உங்களுக்கும் இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காபாவை முதல்ல பார்க்கும்போது கண்டிப்பாக எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் முதல்ல பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காபாவை காட்டுறேன். ஒரு மாதிரி படப்பட படங்குது. எல்லாம் உமரா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உள்ள நல்லபடியாக நம்மளுடைய உமரா இருக்கணும்னு ஒரு 2 ரக்காயத்தை தொழுது முடிச்சுட்டு நம்ம உமராவை ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பாதம் மக்காமே இப்ராஹிம், வேற மக்காமே இப்ராஹிம். ஓ கிளாஸ். ஆடி கொண்டிருக்கிறான். அவனை தேடி பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயா. لا إله إلا الله. من النار فحرم لهومنا وبشرتنا على النار اللهم حبب إلينا الإيمان وزينه மொத்தம் இந்த காபாவை நம்ம 7 முறை சுற்றி வரணும். 7 முறை சுற்றி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்கே 2 ரக்காத் தொழுகணும். நிறைய பேர் வந்து ஃபோன் மூலமாக நிறைய பேர் பார்த்து துவா செஞ்சாங்க. அவ்வளோ ஒரு கண்ணீர் மல்க துவா செஞ்சாங்க. அத்தனை பேரோட துவாவும் கபூலாகணும். இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம முடிச்சதுக்கப்புறம் இங்கே 2 ரக்காயத்தை நம்ம தொழுதுட்டு தான் அடுத்து நம்ம சஃபா மருவா மலைக்கு நம்ம போக முடியும். ஸோ முதல்ல இங்கே நம்ம தொழுதுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அவங்களும் எல்லாருமே தொழுதுட்டோம். அதான் தொழுதோம். நல்லபடியாக முடிஞ்சுட்டாமா? உமரா செய்ய போனோம். சரி ஓகே. கூட்டமாக இருந்துச்சா? கஷ்டமாக இருந்துச்சோ? அதெல்லாம் கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக எல்லாம் ஆக்கி கொடுப்போம். சரி ஓகே. அனைத்துமே ஈஸி தான். சரி ஓகே போகலாமா? எல்லாருக்கும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நீங்களும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தண்ணி கொஞ்சம் ஹஜ் தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் தாகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சஃபா மலை மருவா மலைன்னு சொல்லிட்டு நம்ம முழுக்க அங்கே தான் போக போகிறோம். இங்கே குழந்தைங்கள்லாம் வரும்போது பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க. இங்கே வந்து தான் சஃபா எனக்கு கிடச்சா. சஃபாக்காக நிறைய துவா செஞ்சோம், அவரோட உடல்நிலைக்காக நிறைய துவா செஞ்சோம். அவள் அடுத்த தடவை துள்ளி குச்சி இங்கே வரணும், அதான் என்னோடய ஆசையும் கூட. இங்கே வர்றதே வந்து மெயினாக அந்த ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதுக்கு தான். நல்லா குடிச்சிட்டு போகலாம். தமிழ் தெரியுமா? பரவாயில்ல. இந்தியாவா? இந்தியா, தமிழ்நாடு. நீங்கள்? ஸ்ரீலங்கா, கனடா. ஸ்ரீலங்கா தண்ணி குடிக்கிறது ஊருக்குமே நம்ம நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இதை கொண்டு வரணும் அப்படின்னு. எல்லாருக்குமே கொண்டுட்டு வர்றோம். ஒரு 10 லிட்டர், எனக்கு 5 லிட்டர், அம்மாவுக்கு 5 லிட்டர் தர்றாங்க. இப்போ நம்ம இங்கே முதல்ல அதை இந்த கப்பில் தான் குடிக்க முடியும். இந்த 7 சுற்றுறது வந்து ஒரு இந்த கூட்டத்துக்கு நடுவில் இக்கட்டான சூழலில் வர்றது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், முடி தெரியக்கூடாது. ஆனால் இது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் ஏறணும், அப்புறம் அங்கே ஓடணும், நிறைய இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். எல்லாருக்காகவும் துவா கேட்டுகிட்டே போகணும். இந்த இடத்துல வந்து நார்மலாக வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறனால நீ கேட்கலையான்னு இல்லை, முதல்ல இந்த இடத்த பற்றி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த இடத்துல எது கேட்டாலும் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நாங்களும் இதுக்கப்புறம் துவா கேட்க ஆரம்பிக்க போகிறோம். இது முடிகிற வரைக்கும் துவா கேட்கணும். இங்கே ஆரம்பிக்கிற துவா முடியும் வரை கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி கேட்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையில் அது நமக்கு நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. சரி, எங்கள் அம்மாட்ட கேட்போம், ஏன்னா கேட்குறாங்களே, தம்பி கேட்குறாங்களான்னு. யாருக்கு துவா? எல்லாருக்குமே. உனக்கும் கேட்குறேன், என் மகனுக்கும் கேட்குறேன். ஆண்டவன் படைத்த அனைத்து மக்களுக்கும் நான் கேட்க தயாராக இருக்கேன். கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்போவும் கேட்பேன். எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. என்ன மாதிரி எல்லோரும் நீங்கள் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சஃபா மலையினுடைய ஆரம்பம் நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை. நாங்கள் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட அதை காமிச்சிடுறோம். நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் இது சரியாக எடுக்க முடியுமான்னு தெரியல. தொடக்கம் இங்கே இருக்குது. இங்கே தொடங்கி நாங்கள் இப்படி ஆரம்பிப்போம். இதுதான் சஃபா மலை. இதுக்கு நிறைய வரலாறு இருக்குது. umrah வரைக்கும் ஆண்கள் ஓடுவாங்க. இந்த கிரீன் லைட் முடிற வரைக்கும் ஆண்கள் ஓடுவாங்க. இந்த கிரீன் லைட் தாண்டிட்டாங்கன்னா ஆண்கள் நடப்பாங்க. இந்த இத வந்து 7 சுத்து சுத்தணும் போ. காபாவும் 7 சுத்து தான், இங்கேயும் 7 ரவுண்ட் தான். ஆனா காபா ரொம்ப சின்னதா வீண் ஓரளவு கம்ஃபர்ட்டா இருக்கும். இது ரொம்ப தூரம் இல்ல. அதாவது இந்த இடத்துல எதுக்கு ஓடி வரணும் அப்படினு சொல்லி சொன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து தண்ணிக்காக ரொம்ப அவஸ்தைப்படும் போது அவங்களுடைய தாயார் வந்து சஃபா மர்வாவுக்கும் ரெண்டு மலைக்குன்றுகளுக்கு இடையில் நின்று எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சாங்க. ஸோ சஃபாலிருந்து பார்க்கும்போது மர்வா பக்கம் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அது ஒரு காணல் நீர், அங்கே வந்து தண்ணி இருக்காது. அதே போல் மர்வாவில் இருந்து அவங்க பார்ப்பாங்க, சஃபா பக்கம் பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வேகமாக ஓடி வந்து பார்ப்பாங்க, அங்கே தண்ணி இருக்காது, வெறும் காணல் நீர் தான் இருக்கும். ஸோ இது போல் அவங்க வந்து ஒரு பச்சிளம் குழந்தை வந்து தண்ணிக்காக கஷ்டப்பட்ட ஒரு சூழலை வந்து இறைவன் தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக வந்து பிரதிபலிக்கிறான். அதை வந்து நம்ம நினைவு கூறுறது இந்த உம்ரா ஹஜ்ஜில் வந்து நம்ம அதை நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. மலை இதான் மருவாமலை. 7 சுற்று வரைக்குமே ஒவ்வொரு சுற்றுலையும் இங்கே நின்று துவா கேட்கணும். 7வது சுற்றில் இங்கே வந்து நம்ம தொழுதுட்டு முடி இங்கே கட் பண்ணுறவங்க கட் பண்ணுவாங்க. நாங்கள் முடி கட் பண்ணணும், ஆண்கள் மொட்டை எடுப்பாங்க. அது முடிச்சு தான் நம்ம கிளம்பணும். மலையில் கொஞ்சம் நேரம் உட்காரணும்னு ஆசையாக இருந்தது, அதான் அப்படியே உட்காந்துட்டோம். இங்கே நின்று எல்லோரும் துவா கேட்பாங்க. எல்லாருடைய துவாவும் இங்கே எப்போவுமே வந்து நிறைவேறும். ஆமாம், அப்படி ஒரு நம்பிக்கையோடு தான் இங்கே இருக்கும். இன்னும் போகிறவள்ள கூட நம்ம ஜம்ஜம் தண்ணி வந்து எங்கேயாவது இருந்தால் கூட குடிச்சிக்கலாம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக உம்ரா முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மருவாமலை இருக்குது. இங்கே வந்து ஒரு 2 ரக்காயத் மட்டும் நம்ம தொழுதுட்டோன்னா உம்ரா கம்ப்ளீட் ஆகிடும். இதுவும் வந்து 7 ரவுண்டு தான். ஸோ நல்லபடியாக சுற்றியாச்சு. வெளியிலேருந்து எஹ்ராம் பண்ணி தான் இங்கே வர முடியும். நாங்கள் வந்து ரியாத்தில் எஹ்ராம் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த உம்ரா பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டு வரணும். அது நாங்கள் மதினா போயிட்டு திரும்ப வந்து அடுத்த உம்ரா பண்ணுவோம். ஸோ நல்லபடியாக இந்த உம்ரா முடிஞ்சிருச்சு, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் தொழுது முடிச்சதுக்கப்புறம் தான் ஸோ அம்மாவும் நானும் அதுக்கு கூட வந்திருக்கேன் எல்லாருமே வந்து தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா இங்கே கவலைப்பட வேண்டாம், நிறைய சேர் இருக்குது, நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியல, நீங்களே ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.